ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து ரேண்டமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஃபேக்ட்மே பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு சாப்பிட்ற இடமாக இருந்தாலும் சரி, சாப்பாடு சாப்பிட்ற பிளேட்டாக இருந்தாலும் சரி, சுத்தமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். பட் தாய்வானில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா சாப்பாடை எதில் சர்வ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. சாப்பாடை வந்து குட்டியான சைஸில் இருக்கிற ஒரு டாய்லெட்டை வடிவமைச்சு அதில் தான் சாப்பாடை கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இதை கஸ்டமர்ஸுமே வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த பிக்சரை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்பவே அருவறுப்பாக இருக்கும். எப்படி தான் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. சார்ல்ஸ் டார்வின் இவரோட பேரை கண்டிப்பாக நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு தடவையாச்சும் கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் இவர் பார்த்திங்கன்னா அந்த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்காகவே ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். அண்ட் இவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் டிஸ்கவர் பண்ண அனிமல்ஸ் எல்லாத்தையுமே இவர் சாப்பிட்ருக்காரு. கேட்கறதுக்கே ரொம்ப வியர்டாக இருக்குல்ல, ஆனால் இது உண்மையான தகவல் தான். இவர் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ஏன் சாப்பிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமல்ஸை பற்றி இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கணும், அவரோட ரிசர்ச் பர்பஸஸ்க்காகவே இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்ருக்காரு. சார் ஐசக் நியூட்டன் இவருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் கண்டிப்பாக கேள்விப்பட்ட ஒரு பேர் தான். அண்ட் இவரோட கதை நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச ஒரு பிடிச்ச கதை தான். ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்து இவர் ஆப்பிள் விழுகும் போது அதை வச்சு கிராவிடேஷனை பற்றி கண்டுபிடிச்சவர் தான் சார் ஐசக் நியூட்டன். இவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட்டோட நேச்சரை வச்சுமே, அதாவது ஒயிட் லைட்டோட தன்மையை வச்சுமே ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் மேத்ஸில் நம்ம எல்லாருக்குமே பிடிக்காத டாபிக் கேல்குலேஷனுமே கண்டுபிடிச்சது இவர் தான். இவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட 19வது வயதில் இவர் தன்னோட பேரண்ட் உயிரோடு எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயமும் கொடுத்துருக்காரு. காக்ரோச்சஸ் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு காமனான தொல்லை தான் இந்த கருப்பா பூச்சிங்க. அண்ட் இந்த கருப்பா பூச்சிங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் சாகவே சாகாது. அண்ட் இதுங்களை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பா பூச்சிங்க எல்லாமே இந்த பூமிக்கு 120 மில்லியன் வருடங்கள், அதாவது 12 கோடி வருடங்களுக்கு முன்னாலேயே வந்திருக்குங்க. அண்ட் இந்த பூமிக்கு இவங்க எல்லாமே டைனோசர்ஸ் வரதுக்கு முன்னாடியே வந்திருக்குங்க. அண்ட் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த காக்ரோச்சஸ் அழியாமல் அப்படியே இருந்து மக்களுக்கு இன்னமும் தொல்லை கொடுத்துட்ருக்குங்க. எறும்புங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அனிமல்ஸ். அண்ட் எறும்புகளோட எண்ணிக்கை வந்து உலகத்தில் ரொம்பவே ஜாஸ்தி. ஒவ்வொரு மனிதருக்குமே ஈக்குவலாக இந்த பூமியில் 16 லட்சம் எறும்புகள் இருக்குது. அண்ட் இந்த எறும்புகளோட வெயிட் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோன்னா நம்ம மனிதர்கள் எல்லாரோட வெயிட்டுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலேயே பெரிய ஃபேமிலி, அதாவது நிறைய மெம்பர்ஸ் கொண்ட ஃபேமிலி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அண்ட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்த்வாங் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் மிசோராம் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த குடும்பத்தோட தலைவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜியோச்சானா. இவருக்கு மொத்தமாக 39 மனைவிகள், மொத்தமாக 94 குழந்தைகள், 14 மருமகள்கள், 34 பேரம்பேத்தி எல்லாருமே இருக்காங்க. கேட்கறதுக்கே தலை சுற்றுதில்ல. அண்ட் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமுமே அவங்கவுங்க தனித்தனியாக வாழ்கிறாங்க. பட் இந்த டைம்லேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒரே இடத்துல தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ட் இவ்வளோ பேர் வாழறதுக்கு ஒரு பெரிய ஒரு பில்டிங்கு, 4 ஃப்ளோர் கொண்ட ஒரு பில்டிங், இதில் 100 ரூம் இருக்குது. அண்ட் இந்த ரூம்களில் தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த ஒரு ஃபேக்டாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.